Welcome. Tamil Vetrilai Samayal kulla pola vaanga. Nammoda channel la neenga first time paakringa appo subscribe pannunga. Bell icon click pannunga. All button name select panni vittunga friends. Appo dhaan dinam dinam podra video ungalku notification la varum. Vaanga video kulla polam. Inikku vande namba beetroot kulambu seiya porom. Adukku vande or mixy jar la or spoon alavu soombu, moonu pallu poondu, chinna moodila ara moodi alavu thenga thurval adhum seithittu நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், நல்லா இந்த போல் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணக்கியாச்சு. லைட்டாக வணங்கினது அப்படின்னாவே ஓகே தான். ஏன்னா வந்துட்டு நம்ம இதை வந்து குழம்பு தானே செய்ய போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப கலர் மாறி வணங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு லைட் அந்த கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்தது அப்படின்னாவே ஓகே தான். ஒரு தக்காளி அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலந்ததுக்கப்புறமா நான் வந்துட்டு நல்லா இந்த போல் கொஞ்சம் சின்ன சைஸில் பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். பீட்ரூட் வந்துட்டு நான் கொஞ்சம் க்யூப் க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் குட்டி சைஸ் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஒரு நிமிஷம் போட நல்லா கடாயில் நல்லா வணக்கியாச்சு. வணக்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா காய் வந்து நமக்கு வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவு வரையிலும் தண்ணி சேர்த்துட்டு காய் வந்து நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு மூடி போட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு காய் நல்லா வேகணும். இடையில இடையில ஓப்பன் பண்ணி லைட்டாக கலந்து கலந்து விட்டுடலாம். நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்ததுக்கப்புறமா காய் வந்து ஓரளவு குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச வெளுதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஜாரளவில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கலந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா பச்சை வாசனை அடிக்கும். ஸோ அதனால் இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு நல்லா வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் வரையில் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்மளோட பீட்ரூட் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. தேங்காய் இருக்குது, பீட்ரூட் இருக்குது அப்படின்னா டக்குன்னு இந்த பீட்ரூட் கிரேவி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைக்கு, வெள்ளை சாப்பாட்டுக்கு, தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெள்ளை சாப்பாடு ரசம் தயிரோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு மல்லியில் தூவிட்டோம் அப்படின்னா நம்மளோட பீட்ரூட் கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.